வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஜுகேஷன் லோன். இந்த எஜுகேஷன் லோனு நான் வாங்கும்போது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், அது அதை கட்டும்போது என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், கட்டி முடிச்சுட்டு இப்போ என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த எஜுகேஷன் லோன் கட்டாமல் டீஃபால்ட் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம்லாம் நமக்கு நடக்கும், நமக்கு பின்னாடி வர சந்ததிகள், அதாவது நம்ம ஃப்யூச்சரில் இருக்க நம்ம குழந்தைகளுக்கும் இதனால் பிரச்சனை வருமானத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்டர் என்ட்ரி ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒரு கவர்மெண்ட் காலேஜில் பிஇ ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு மட்டும்தான் எனக்கு லோன் தேவைப்பட்டது. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கனரா பேங்க்கில் போய் நான் லோன் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு வந்து லோன் அப்ரோச் பண்ணது, நான் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணதுனால எனக்கு அந்த கவுன்சிலிங் ஜாயினிங் சர்டிஃபிகேட்டும் அப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் கார்டியன் சிக்னேச்சர் கேட்டிருந்தாங்க. கார்டியன் வந்து எங்கள் அப்பாவே எனக்கு கார்டியனாக போட்டிருந்தார். அதுக்கப்புறம் அவங்க வந்து நோ டியூ சர்டிஃபிகேட்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த நோ டியூ சர்டிஃபிகேட்ன்றது இப்போ நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். இதுதான் அந்த நோ டியூ சர்டிஃபிகேட்டு. இந்த நோ டியூ சர்டிஃபிகேட் என்ன இருக்குன்னா, நம்ம அங்கே இருக்கிற பேங்க்கில் ஒரு எனக்கு 7 பேங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த 7 பேங்க்லேயும் வந்து எனக்கு என்ன ஒரு ஒரு பெண்டிங் லோன் பெண்டிங்கோ எனக்கோ இல்லை எங்கள் அப்பாவுக்கோ லோன் பெண்டிங் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த நோ டியூ சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆகிருக்கும். நான் இதை நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எனக்கு வந்து 3 டேஸ் ஆச்சு. ஒவ்வொரு பேங்க்லேயும் போயிட்டு இருக்கிற மேனேஜர்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு லோன் வந்து 150,000 ரூபா சேங்க்ஷன் ஆயிருந்தது. நான் ஸ்டார்டிங்கில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எடுத்திருந்தால எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 75,000 தேவைப்பட்டது. நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கேன்சல் பண்ணுறேன், எனக்கு ஜஸ்ட்டு 15,000 வந்து எனஃபாக இருந்தது. டோட்டலாக வந்து 105,000 ரூபா வந்து லோன் வந்து நான் பேங்க்கில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜெலாம் முடிச்சுட்டு நான் ஜாப்க்கு போயிருந்தேன். ஜாபும் வந்து அந்தளவுக்கு ஹையான சேலரிலாம் இல்லை, மீடியமான சேலரியில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒரு 2015 இருக்கும் எனக்கு வந்து பேங்க்லேருந்து ஒரு லெட்டர் வருது. இருங்க, நான் உங்களுக்கு அந்த லெட்டரை நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த லெட்டர். அதாவது நான் லோன் வாங்கியிருக்கேன், எனக்கு லோன் அமௌண்ட் வந்து இருக்குது. நான் வாங்கினதே வந்து எனக்கு 105,000 ரூபா தான். ஆனால் கடன் தொகை எனக்கு சேங்ஷன் ஆனது 149,000. இப்போ எனக்கு இருக்கிற அந்த நிலுவைத் தொகைன்றது 154,000 ரூபா காட்டுறாங்க. இது ஸ்டார்டிங்கில் வந்த லெட்டர் எனக்கு. அப்போ வந்து எனக்கு வந்து இந்த 8,800 ரூபா வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சரி, இது வந்துருக்கு, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும், 15 நாளுக்குள்ளே இதை கட்டலைனானே நான் பயந்துட்டு போயிட்டு நான் பேங்க்கில் போய் நிற்கிறேன். இது மாதிரி நான் லோன் கட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களே நான் பார்த்து சிரிக்கிறாங்க. சரி என்னடா நம்ம லோன் கட்ட வந்திருக்கோம் என்ன சிரிக்கிறோன்னா, அப்புறம் சொல்கிறாங்க, எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு வாங்கி இது வரைக்கும் யாரும் கட்டலப்பா, நீ தான் வந்து ஃபஸ்ட்டு லோன் கட்ட வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம எதுவும் தப்பாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போட நினச்சேன். சரி எப்படின்னா, நம்ம வாங்கின அமௌண்ட்டை நம்ம சேலரி மிச்சப்படுத்தி அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த் ஒன்ஸாவது நம்ம அமௌண்ட்டை கட்டிகிட்டே வந்து நம்மளுடைய பிரின்சிபல், அதாவது நம்ம வாங்கின அமௌண்ட்டு மட்டும் கட்டிடலான்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நான் கட்டிட்டு தான் வந்திருந்தேன். அப்போ கட்டிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், இப்போ எனக்கு நான் எவ்வளோ மாதம் கட்டணும், என்னோடய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, என்னோடய பிரின்சிபல் எவ்வளோ குறையினாங்க. நான் கட்டும்போது அந்த 9,000 4,000 ரூபா வட்டியிலையும் 5,000 ரூபா வந்து பிரின்சிபல்லையும் போகும் அப்படின்னாங்க. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இது மாதிரி நம்ம கட்டினா கண்டிப்பாக நம்ம லைஃப் லாங் கட்டினா கூட இந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு முறை கட்டினதோடு அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து 2019 வந்து எனக்கு வந்து ஒரு கால் வருது. அது நான் பேர் சொல்ல விரும்பலை. அது என்னென்னா, அவங்க வந்து என்னோடய கனரா பேங்க்கில் இருக்கிற என்னோடய லோனை வந்து வேறு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டாங்க. அந்த தேர்ட் பார்ட்டிலேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. ஐ திங்க் 6 ஆரம்பிக்கும் அந்த கம்பெனி, ஃபேமஸான கம்பெனி தான். அந்த கம்பெனிலேருந்து கால் வருது, இது மாதிரி நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க. நான் சொல்கிறேன், நான் உங்கள் கம்பெனியில் எந்த லோன் நான் வாங்கலீங்களே அப்படின்னு நான் கால் பேசும்போது அவர் சொல்கிறார், இல்லைங்க நான் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து கனரா பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த லோன் வந்து எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இப்போ வந்து எனக்கு லோன் அமௌண்ட்டோட கட்டுங்க. அவங்க சொல்கிறாங்க 5,00,000 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா வாங்கினதே 100,000 தான், அதில் ஏன்டா 5,00,000 கேட்டால் இன்ட்ரெஸ்ட்லாம் போக மொத்தமாக கேல்குலேட் பண்ணும்போது நீங்கள் 5,00,000 ரூபாய்க்கு பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு, நான் வாங்கின இடத்தே டீல் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள அவாய்ட் பண்ணி டைரெக்டாக நான் பேங்க்குக்கு போயிட்டு இது மாதிரி எனக்கு நான் லோன் வாங்கியிருந்தேன், இப்போ நான் அந்த லோன் வந்து பே பண்ணுறேன், எனக்கு வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ண முடியாது, என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் நான் பே பண்ணுறது தயாராக இருக்கேன், இதுக்கு உங்ககிட்ட எதுனா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டு வந்தேன். அவங்க வந்து சரி நான் பேங்க் மேனேஜரை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷியர் போனார். போய் பேசிவிட்டு சரி ஓகேப்பா, அதுமாரி சான்ஸ் இருக்குது, நீங்கள் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 மந்த் டைம் கேட்டு வந்தேன். 1 மந்த்துக்கு அப்புறம் நான் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு
மொத்தமாக, அதாவது நான் ஆல்ரெடி ஒரு 9000 கட்டியிருந்தேன்னு சொன்னீங்களா, 15ல் கட்டினா 9000, 2019ல் தான் வந்து நான் போய் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறேன். ஒன் டைம் செட்டில்மெண்ட், அதாவது பேர் வந்து ஓடிஎஸ்னு சொல்லுவாங்க, ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை நான் 2019ல் போய் அப்ரோச் பண்ணுறேன். அவங்க சொன்னாங்க, நான் ஆல்ரெடி கட்டின 9000 வந்து கன்சிடர் பண்ண முடியாதுப்பா, நீ இப்போ கட்டணுன்னா அந்த 1,05,000 ரூபா அமௌண்ட்டை கட்டிட்டேன்னா நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரி, நான் அப்புறம் இவ்வளோ பேசி பார்த்தேன், அந்த அமௌண்ட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், என்கிட்ட சுத்தமாக அமௌண்ட் இல்லை அப்படின்னு. இல்லை, அதை கன்சிடரே பண்ண முடியாதுப்பா, அது வந்து முடிஞ்சு போச்சு, இப்போ நீ பே பண்ணுறது இருந்தால் அந்த வாங்கின அமௌண்ட் 1,05,000 ரூபா கட்டுங்க, நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டேன். பே பண்ணும்போதே வந்து நான் அந்த கேஷியர்கிட்ட பேசிட்டேன், எனக்கு வந்து சிபிலில் ஸ்கோர் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, இந்த ஒரே ஒரு ரீசனால் மட்டும்தான் ஸ்கோர் லோவாக இருக்குது, எனக்கு இது கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே, அதுக்குன்னு ஒரு தனிய ஒரு ஃபார்ம் கைப்பட எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கைப்பட எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் 570 இருந்தது, 570லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகி ஒரு 2 இயர்ஸில் வந்து எனக்கு 700 அபோவ் வந்துடுச்சு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டும் இதே மாதிரி தான் போய் லோன் கட்டிட்டு வந்துட்டான், ஒன் டைம் ஓடிஎஸில் கட்டிட்டு வந்துட்டான். ஆனால் வந்து அதுக்குன்னு செப்பரேட்டாக அந்த சிபில்ஸ் அப்டேட் பண்ணுங்கன்ற மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை, லோன் வாங்கினோம், ஒன் டைம் ஓடிஎஸில் கட்டிட்டோம், ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டான். ஆனால் அவனோட சிபில் ஸ்கோர் இன்ன வரைக்கும் ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் தனியாக நாங்கள் போயிட்டு அதுக்கு ஒரு தனியாக ஃபார்ம் எழுதி கொடுத்து அதை கிளியர் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இவனுக்கு அப்போது ஸ்கோர் இப்போ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நமக்கு சிபிலில் பிரச்சனை இருந்தால் நம்மளால் ஒரு பேங்க் லோனும் வாங்க முடியாது, ஒரு கிரெடிட் கார்டும் வாங்க முடியாது, எந்த ஒரு ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட எந்த டிரான்சாக்ஷன், அதாவது நம்ம மற்றவங்கக்கிட்ட லோன் வாங்குகிறோம், ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் கூட லோன் வாங்குறதுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோர் முக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி என்னென்ன லோன்லாம் பெண்டிங் இருக்கோ அந்த பெண்டிங் லோனை முக்கியமாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் எஜுகேஷன் லோனை வந்து யாரும் பர்பஸாக க்ளோஸ் பண்ணக்கூடாது, கட்டக்கூடாதுன்னு யாரும் எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு சரியான வேலை இல்லை, அதனால் கட்ட முடியல அப்படின்ற நிலமையில தான் இருக்குது. ஏன்னா நானே என்னோடய எஜுகேஷன் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்னால் சுத்தமாக முடியல, என்னோடய அப்பாவோ என்னோடய தம்பியும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வச்சு தான் நான் அந்த எஜுகேஷன் லோனையும் நான் க்ளோஸ் பண்ணேன். ப்ராப்பரான ஒரு ஜாப் இருந்தால் யாருமே வந்து எஜுகேஷன் லோனை க்ளோஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இப்போ என்னோடய ஒன் டைம் செட்டில்மெண்ட் அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஒன் டைம் செட்டில்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, இதில் எனக்கு நான் எப்போ எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு அப்படியே காட்டியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே அதாவது அந்த கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்தது. நாம் நம்மளோட லோனை வந்து ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணலைன்னா நம்மளோட ஃப்யூச்சரில் நாம் வேறு எந்த ஒரு லோனுக்கும் அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா டைரெக்டாக வந்து யார் இதுக்கப்புறம் நமக்கு லோன் கொடுத்தாலும் டைரெக்டாக சிபில் ஸ்கோரை மட்டும்தான் பார்ப்பாங்க. சிபில் ஸ்கோருன்றது இந்த லோன் நம்ம வாங்கினா அதிலே வந்து மெர்ஜ் ஆகிருக்கும், நம்ம கட்டலைன்னா அது கரெக்டாக நம்மளோட ஸ்கோரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நமக்கு கூட கார்டியனாக சிக்னேச்சர் யாருனா போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கும் நம்ம கட்டலைன்னா சிபில் ஸ்கோரு நம்மளால் அவங்களுக்கும் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, நாம் சிபில் ஸ்கோரில் நம்மளோடது ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா அதனால் நம்மளோட ஃப்யூச்சரில் நம்மளோட குழந்தைங்களுக்கும் பிரச்சனை வருமானறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சிபில் ஸ்கோர் வந்து எனக்கு வந்து கம்மியாக இருக்குது, நான் எஜுகேஷன் லோனு இல்லை ஏதோ ஒரு மற்ற லோன் வந்து நான் டிஃபால்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நானே வந்து என்னோடய சில்ட்ரனுக்கு வந்து நான் போயிட்டு ஒரு லோன் எடுக்க போகிறேன்னா அதுக்கு கார்டியனாக நான் தான் சிக்னேச்சர் போடுவேன். அப்போ நான் போடும்போது எனக்கு ஸ்கோர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய குழந்தைக்கும் லோன் கிடைக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கோரை வந்து நாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து எனக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இருந்தது. நான் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஒருத்தர் வந்து அதிகப்படியான லோன் வாங்கி அவருக்கு சிபில் ஸ்கோரும் இல்லை எதுவுமே லோன் ப்ராப்பராக கட்டலை, அவரோட பொண்ணு வந்து எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து லோன் கிடைக்கல. ஏன்னா அப்பா வந்து ப்ராப்பராக லோன் கட்டலை, அவர் வந்து டிஃபால்ட் பண்ணுறாருன்னா எப்படி பொண்ணுக்கு நம்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்தது. அந்த கேஸ் லாஸ்ட்டில் எப்படி தான் நான் சரி ஓகே கண்டிப்பாக தனிப்பட்ட நபரில் அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் அந்த கேஸில் ஃபைனலாக வந்து கொடுக்கல, அது மாதிரி அப்பா டிஃபால்ட்டாக பண்ணிட்டாருனா பொண்ணும் அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு லோன் கிடைக்கல. சரி, அதனால் நம்மளோட பிரச்சனையால் நம்ம ஃப்யூச்சரில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்.
அதேமாதிரி ஓடிஎஸ் பண்ணும்போது ஓடிஎஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் இல்லை, நானே ஓடிஎஸ் தான் பண்ணியிருந்தேன். ஓடிஎஸ் பண்ணதுனால எனக்கு சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் தான் ஆச்சு. என்ன எல்லாருக்குமே வந்து ப்ராப்பராக அந்த மந்த்லி மந்த்லி வந்து ஒரு 10 பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு. 570 எனக்கு 720 இன்றைக்கி இருக்குது. மந்த்லி ஒரு 10 பாயிண்ட்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நாம் பேங்க்கில் வந்து லோன் வாங்கி கட்டக்கூடாதுன்னு யாருமே இங்கே அது மாதிரி மனசோடு இல்லை. நமக்கு ஒரு ப்ராப்பரான ஜாப் கிடைக்கல, அதனால் நம்ம கட்ட முடியல. உங்களை கால் பண்ணி யாருனா த்ரெட்டனிங் பண்ணுறாங்க இல்லை திட்டுறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் எதுக்கும் வெக்ஸ் ஆகிடாதீங்க, மனசு உடஞ்சிடாதீங்க. உங்களால் ஒரு ப்ராப்பரான ஜாப் இருந்தால் நீங்களும் கட்டிடுவீங்க. நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இது மாதிரி எனக்கு ஜாப் இல்லை அதனால் நான் லோன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக சொல்லிவிடுங்க. அதேமாரி உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து டைரெக்டாக நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க. நம்மளால் லோன் கட்ட முடியலன்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மனசு உடைஞ்சி எதுவுமே நீங்கள் வந்து ஒரு ராங்காக திங்க் பண்ணிடாதீங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணுறது இல்லை வேறு எது மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டுறாங்க. என்றைக்குமே வந்து நீங்கள் மனசு உடைஞ்சிடாதீங்க, தைரியமாக இருங்க. லைஃப்பில் வந்து இதெல்லாம் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி, நமக்கு இது மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு நம்ம ஈஸியாக அதை கடந்து போயிடணுன்ற ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை அடுத்தடுத்து அடியை எடுத்து வச்சு போயிட்டே இருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து இதை வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயோ இல்லை உங்களுடைய பிரதர்ஸ்கிட்டேயோ இல்லை உங்களுடைய அப்பா அம்மாக்கிட்டேயோ ரிலேட்டிவ்கிட்டேயோ உங்களோட பிரச்சனையை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிரச்சனையை ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு வே ஆஃப் திங்கிங்கில் திங்க் பண்ணுவீங்க அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன். அதே வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அதை வந்து அவங்களோட வே ஆஃப் திங்கிலேருந்து திங்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும், உங்களுக்கு எக்கச்சக்கமான சொல்யூஷன் கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்களோட பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரொம்ப க்ளோஸான யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நீங்கள் தேடிக்கங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பான முடிவும் வந்து நீங்களாக வந்து மற்றவங்க டார்ச்சர் கொடுக்குறாங்க அவங்கள நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. எல்லாம் வந்து சில காலம் மட்டும்தான், லைஃப் வந்து உங்களுக்கு நல்ல லைஃப் காத்திருக்கு. அதனால் வந்து நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய ஜாப் பார்த்துட்டு இல்லை பார்ட் டைமாக உங்களோட எதுனா பண்ண முடிஞ்சிச்சுன்னா லோனை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆக வாழ்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.